டைட்டில் கார்டில் 144 படத்தோட டைரக்டர் மணிகண்டன் சொன்ன பல விஷயங்கள் சீட்டில் நம்மளை நிமிர்ந்து உட்கார வைக்குதுங்க. ஒன்று, நான் படித்த உலக நாவல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்த உலக சினிமா, ரெண்டுத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னது. அடுத்து, எழுத்தாளர் சுஜாதாவோட வசந்த கால குற்றங்கள் நாவலை அங்கங்கே தழுவியிருக்கோம் அப்படின்னு சொன்னது. அது மட்டும் இல்லை, படத்தையும் எங்கேயுமே சறுக்காமல் ஜம்முன்னு கொண்டு போயிருக்கார். ட்ரெய்லர் பார்த்தப்பே ரைட்டு, சிவாக்கு ஓவியா ஜோடி, அசோக் செல்வனுக்கு கன்னடத்துலேருந்து தமிழுக்கு டவுன்லோட் ஆகியிருக்கிற ஸ்ருதி ராமகிருஷ்ணா ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருது. நடுவில் நம்ம முண்டாசுப்பட்டி முனீஷ்காந்த், கோலிசோடா வில்லன் மதுசூதனன், இவர் எங்கேயோ பார்த்தமே அப்படின்னு ரெண்டு மணி நேரம் யோசிக்க வச்சு கடைசியில் கண்டுபிடிக்க முடிஞ்ச உதய் மகேஷ், ஆஃபீஸ் சீரியலில் பாஸ் விஸ்வநாதா வருவாரே அவர் தாங்க. 144 கதைப்படி 2 கிராமம், ஒன்று எரிமலை குண்டு, இன்னொன்று பூமலை குண்டு. 2 கிராமத்துக்கும் தமிழ் சினிமா குலவழக்கப்படி ஆகவே ஆகாது. காமனா இருக்கிற கம்மாய் மூலமா பிரச்சனை அப்பப்போ வந்துடும். எரிமலை குண்டுக்கு 144 உத்தரவை அப்பப்போ இல்லை, எப்பவுமே கலெக்டர் போட்டுருவார். ஏன்னா அவங்க தான் எப்பவுமே வந்து லந்து பண்றவங்க. இதை சுத்தி டைரக்டர் சார் என்ன பண்ணிருக்காரு, கதையை பலமா செதுக்கியிருக்காருங்க. முக்கியமா கதையில வர கேரக்டர்ஸ். நம்ம முனீஷ்காந்த் முண்டாசு பட்டியில அவ்வளோ தூரம் ஹிட் ஆனதுக்கு காரணம் அவர் பேசுற ஸ்லாங்கு தாங்க. ஆனா இதுல ஊமையா நடிக்க வச்சிருக்காரு டைரக்டர். ஆனா அதுலயும் பிரமாதமான நடிப்பு. அதுக்கப்புறம் நம்ம சிவா டைலாக் டெலிவரிலேயே மனுஷன் ஸ்கோர் பண்ணுறார். கூட ஓவியா, எப்போ ஓவியாவா இது அப்படின்ற ரேஞ்சில் செம்ம ரோல் ஒன்று. தேவைக்கேற்ப சேவை செய்யும் கல்யாணி, அதுதாங்க அவங்க. இவங்க கூட எதுக்குடா சம்பந்தமே இல்லாமல் மதுரை பாஷை திருநெல்வேலி பாஷை ரெண்டையும் கலந்து கட்டி பேசுகிறாங்க அப்படின்னு யோசிக்க வைக்கிற அசோக் செல்வன், அவர் ஜோடி ஸ்ருதி, எல்லாருமே வேற வேற ஏரியாவில் ஆரம்பித்து கடைசியில் ஒன்னா சேர்ந்து வில்லன் கிட்ட தப்பிச்சு அப்புறம் மறுபடியும் வில்லனை தேடி போகிற கதை. இப்படி ஒன் லைனில் நான் சொன்னேன்னா அப்புறம் சினிமா ஆத்தா என் கண்லேயே குத்திடுவான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் செகண்ட் ஹாஃப்லேயும் துளி கூட ட்ராக் இல்லாமல் டைரக்டர் சார் கொண்டு போயிருக்கார். என்னதான் ஆதி காலத்து தமிழ் சினிமாவில் வர்ற மாதிரி செவுத்துல லாக்கு, சாவி, பூட்டு இப்படின்னு சொல்லிட்டு கதை போனாலும் கேரக்டர்ஸ் மூலமா டைரக்டர் படத்தை கிரிப்பா கொண்டு போயிட்டாருங்க. இன்னும் சொல்ல போனா வசனம் கூட அங்கங்க செம்மையா இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், வில்லனா வர உதய் மகேஷ், அவர் கூட வர டாக்டர், அந்த காலத்து படங்கள்ல வர கொல்லக்கூட்டு தலைவன் மாதிரி காமெடி கேரக்டர் எல்லாம் பண்ணிருக்காங்க. இது போக நிறைய தங்கம், படம் முழுசும் தங்கம் தங்கம் தங்கம். இப்போதைக்கு இவ்வளவு போதும், மீதி நீங்க படத்துல போய் பார்த்து தெரிஞ்சுங்க. மியூசிக் பக்கம் போனேன்னு வச்சுங்களேன், ஷான் ரால்டன் இருக்கார். பாட்டு ஒன்று ரெண்டு மனசில் நிற்கலாம், ஆனால் பிஜிஎம்ல பல இடங்களில் ஜென்டில்மேன், ஜீன்ஸு, கண்டு கொண்டேன் இப்படி ஏஆர் ரஹ்மான் வந்து வந்து போகிறாரு. சினிமோட்டோகிராஃபியை கனக்கச்சிதமாக ஆர்பி குருதேவ் செஞ்சுருக்காரு. அது போக ஆர்ட் டைரக்டர் பாட்டை கிளப்பியிருக்கார். முக்கியமாக அந்த சுரங்கப்பாதை, அந்த விநாயகர் சிலை, செம்ம ஒர்க் பாஸ். மொத்தத்தில் முதல் படத்தில் 200% உழைப்பை கொட்டி டைரக்டர் மணிகண்டன் வேலை செஞ்சிருக்காரு. படம் முழுசும் நம்மளையும் சிரிக்க வைக்கிறார். 2.5 மணி நேரம் சந்தோஷமாக குடும்பத்தோட சிரிச்சிட்டு வரலாம் பாஸ்.